Hi friends, welcome back to our channel. இந்த காலத்துல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைய எல்லாருமே பாதிக்கப்படுற பிரச்சனைனா கண் பார்வை குறைபாடுதான். என்னோட ஃப்ரெண்டுக்கு அவளோட பையன் வந்து 2 வயசுல இருந்தே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட கண்ணாடி போட்டுட்டு இருக்கத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படினு பார்த்தோம்னா சத்துக்கள் குறைபாடு. இதுக்கு எத்தனையோ ரெமெடிஸ் இருந்தாலும் ஒரு முக்கியமான சின்ன சொல்யூஷனை இந்த வீடியோ प्लस स्वीट பண்ணும்போது இது அதிகமாக பயன்படுத்துவோம். இது இல்லாட்டாலும் நம்ம பக்கத்து ஷாப்ல ஈஸியா வாங்கக்கூடிய ஒரு பொருள்தான். இந்த ஏலக்காயில எத்தனையோ விதமான சத்துக்கள் இருக்குது. இது நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா ஏலக்காய இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லையா, இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குது. வாங்க அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஏலக்காயில கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர் இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. ஒருவேளை நீங்க மலச்சிக்கல் பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி 2 ஏலக்காயை எடுத்து வாய் ஓரங்கள்ல, அதாவது கடாப்பல்ல போட்டு நல்லா மென்னு சாப்பிடுங்க. இந்த மாதிரி மென்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை குடிங்க. மறுநாள் காலையில உங்களுக்கு மலச்சிக்கலே இருக்காது. ஏன்னா இதுல ஃபைபர், அதாவது நார்ச்சத்து இருக்குது. அதே மாதிரி 2 ஏலக்காயை நம்ம மென்னு தினமும் சாப்பிடுறதால உங்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்க இதயம் துடிக்கிற வேகத்தை சீரா அமைக்குது. இது பிபி, அதாவது பிளட் பிரஷரை நார்மலா வச்சிருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட ஆகாரங்கள் வந்து நல்லா ஜீரணமாகிறதுக்கும் இந்த ஏலக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்க அனீமியா, ஹீமோக்ளோபின், அதாவது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பால்ல 2 ஏலக்காய நல்லா இடிச்சு தட்டி போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க. அதோட நாட்டு சக்கரை இல்ல கல்கண்டு சேர்ந்து நம்ம தினமும் குடிக்கிறப்போ உங்க வாழ்க்கையில எப்பயுமே அனீமியா பிரச்சனையே வராது. ஏலக்காய நல்லா மென்னு சாப்பிடுறப்போ உங்களுக்கு வாய் துர்வாசனை பிரச்சனையே இருக்காது. இந்த மாதிரி மென்னு சாப்பிடுறப்போ பல் ஈறுகளுக்கு, பல்லுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. உங்களுக்கு ஒருவேளை தொண்டை புண், தொண்டை எரிச்சல் பிரச்சனையால அவஸ்தப்படுறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணியில 2 ஏலக்காயை போட்டு நல்லா வெதுவெதுப்பான சூடு வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு அந்த தண்ணிய வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணிய வச்சு நீங்க கொப்பளிச்சீங்கன்னா உங்க தொண்டை புண், தொண்டையில இருக்கிற எரிச்சல் உடனே சரியாகும். தினமும் 2 ஏலக்காய நம்ம மென்னு சாப்பிடுறப்போ நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கிருமிகள், அதாவது டாக்ஸின்ஸ் அழிச்சு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துது. உங்களுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன்ல தேன் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காயை எடுத்து அதை இடிச்சு அந்த உள்ள ஒரு விதை இருக்கும் இல்லையா, அந்த விதையை மட்டும் எடுத்து தேன்ல நல்லா குழப்பிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்க நாக்குல படுற மாதிரி நல்லா அந்த டேஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 15 நாட்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கே உண்மையிலே சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். இத நீங்க வந்து காலையில வெறும் வயித்துல பண்றப்போ இன்னும் சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெமடியை நீங்க ஃபாலோ பண்றப்போ சின்னதா ஐ எக்ஸசைஸும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. அதாவது உங்க கருவிழி இருக்கும் இல்லையா, கருவிழிய மேல கீழ, லெப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி 5-5 தடவை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கண்கள் முழுவதுமா கருவிழி சுத்தி வர்ற மாதிரி 1 நாளைக்கு 5 தடவை பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்றப்போ நமக்கு ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த எக்ஸசைஸோட இந்த ரெமடியையும் தொடர்ந்து 15 நாட்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்க லைஃப் லாங் உங்க வாழ்க்கை முழுவதுமே கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. அதோட உங்களுக்கு கூர்மையான கண்
பார்வையும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஏலக்காய் சாப்பிட்றதால என்ன என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு? அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த் ரெமெடிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமெடியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.